அதுக்கு அந்த அளவுன்னு வச்சுக்கோங்க. விதவுட் மெஷர்மெண்ட் வி கேனாட் டூ தட். விதவுட் இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ இது பண்ணக்கூடாது. இப்படி ஃபஸ்ட்டே நல்லா லேசாக கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு கேட்டு அளவுத வாய்ட்டு போர் ரைஸ் கேட்டும் ரிமூவ் த ஸ்டோன். இட் இஸ் குட் ஃபார் பர்சன் இட் வில் கேதர் இன் த ஸ்டொமக் யூட்ரஸ் இட் வில் கேதர் இன் த கிட்னி ஸ்டோன். ஸோ மெயின்லி ஜென்ஸ் வென் ஐ ஈட்டிங் எனி திங் ஸோ நைஸ் கம்பெனி கேட்டு யூஸ் இட். ஓகே அச்ச கம்பெனி நல்ல கம்பெனி அதை பயன்படுத்துங்க. அச்ச கம்பெனி என் பையன் யூஸ் கார் சத்து அச்ச கம்பெனி யூஸ் கார்னா பை ஜி பாய். ஓகே வாட்டர் இஸ் லெஸ் ஐ எம் கோயிங் டு போர் வாட்டர் லிட்டில். தண்ணி குறையா இருக்கும் ஊற்றப்பறேன். பட் பிஃபோர் தட் யூ ஹேட் டு கிவ் 1:2. ஆஃப்டர் பாயிலிங் ஷுட் இன் போர் வாட்டர். சோர் வச்சோன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. சதவீதத்துக்கு நல்லா இருக்காது. முதலே இந்த அளந்து ஊற்றி கான்டியன் சைடு ஸ்டொமாக் அதர்வைஸ் இருக்கு கேன இருந்த யூரியனர் ஸ்டொமாக் யூரியன் தட் பேக்கேஜ் ஆனால் இட் வில் பி கேதர் ஸோ இட் கிம் ஃபார்ம். ஸோ ஆல் ஸ்டோன்ஸ் வில் பி ஃபார்ம் ரீசஸ் அண்ட் இதை ஸோ மெனி ப்ராப்ளம் இட் வில் அரேஸ். அதாவது ஒன்றும் தண்ணியை கொதிக்க விட்டு தான் அரிசியில் களைஞ்சி போட்டோம்னா அப்படி போடணும். கல்லெல்லாம் எடுத்துடணும். கல் இருந்தால் ஆம்பளைகளுக்கு நல்லது கிடையாது. கல்லை சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுல குடலில் யூரியன் இருக்கும். கல் வேல போய் கல் ஆப்ரேஷன் அந்த கல் வேறு இந்த கல் வேறு இந்த கல்லை போய் சேரும். அந்த இந்த சாப்பாட்டில் உள்ள செமிக்காமல் என்னுடைய கட்டியாக இருக்கிறது அதுவும் ஸ்டோன் தான் சொல்லுவாங்க. ஸ்டோனுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. சாதாரண சாப்பாட்டில் பொடி பொடி கல் இருக்கும். நம்ம சோத்தில் அரிசியில் இருக்கணும் களத்தில் இதுன்னு வச்சு அடிச்சு வரையிலேருந்து கல் இருக்கும். அது வந்து நல்லா களைஞ்சி எடுத்து போடணும். களைஞ்சி எடுத்து போடணும்னு அந்த கல் வந்து வயிற்றுக்குள்ளே போயிடும். வயிற்றுக்குள்ளே போய் கிட்னி லிவர் பார்த்திங்க அது ஒரு ஸ்டோன்னு இன்னொன்று வந்து கரெக்டாக எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக வந்து எல்லாம் வெளியில் போகணும். அப்படி இருந்தாமல் வயிற்றில் போய் தேங்கி இருந்து அது வந்து உப்புக்களை வந்து கட்டியாகி அது ஒரு கல்லாகும். அது சொல்லுவாங்க அது கல்லாகி அப்பண்டிக்ஸ் ஆகும். மட்டன் சிக்கன் டோண்ட் ஈட் அது ரொம்ப சாப்பிட்டா கொழுப்பு வந்து வயிற்றுல இறங்கி அது வந்து கட்டியாகி வந்து தசையாக வளர ஆரம்பிச்சு அது அப்பண்டிக்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கிட்ட பிக் ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் திஸ் டைம் டோன்ட் ஈட் மே சில்லி மட்டன் சிக்கன் ஃபிஷ் வீட் இட் இன் ஈட் அது அதில் வந்து அந்த கொரோனா வந்து ஒன்று 100 ஆகும் 1000 ஆகும். அதனால் அந்த மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடாம இருந்தது. மட்டன் சிக்கன் ஐ கான் வச்சு உஸ்கா சோமியாங்க சுவாஜாரும் இஸ்கேல மட்டன் சிக்கன் இருக்கிறது உஸ்கா ஜாதாஜோ மட்டன் சிக்கன் பீஃப் ஃபைஸாக காத்தே உஸ்கோ காய் பைஸ்க்காக காத்தே பிக்கை காத்தே உனக்கு அப்பண்டிக்ஸ் ஆச்சு அப்பண்டிக்ஸ்க்கு உஸ்கோ ஜோ ஃபேட்டு ஜமா ஓகே எக் அண்டாக்கு ஆப்ரேஷன் எடுத்து உஸ்கா அப்பண்டிக்ஸ் மட்டன் சிக்கன் அண்டா ஃபிஷ் உஸ்கா ஜாதா காய்ச்சி நெய் உஸ்கோ பூரா ஜமா ஓகே உஸ்கா அப்பண்டிக்ஸ் ஆத்தே உஸ்கா எக் அண்டாக்கு ஆப்ரேஷன் உஸ்கா காட்டு கருக்கு ஐசாதே ஓ ஜோ ஃபேட்டு ஜமா வந்து கைசர் எடுத்து ஐசா இருக்கிறது இஸ்கேலே நெய் காய்ச்சி இஸ் ஓகே ஆஃப்டர் பாயிலிங் வேட்டு போகிறோம் ரைஸ் ஆஃப்டர் ஷூட்டிங் போகிறது வாட்டர் லைக் ஐ ஹேவ் ஷோன் இது வந்து இட் டசன் கெட் அ குட் டேஸ்ட் இன் தட் கேஸ் ஓகே டு புட் அ சால்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு புட் இட் ஃபர்கட்டன் சால்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சால்ட் யூ கேன் நாட் ஈட் உப்பெல்லாம் அப்போ போடணும். அதாவது ஃபஸ்ட்டு தண்ணி கரெக்டாக கொதிக்க வச்சோன்னு போனாலும் அரிசி நனைஞ்சி நனைஞ்ச அரிசி சாப்பிட்டா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி இருக்கும். அதே போல் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணும் மறுபடியும் இப்போ எப்போ ஊற்றணும் அப்படி ஊற்றக்கூடாது. இது இது வந்து அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லுங்க தண்ணி ஊற்றணும் நனைஞ்சி போயிடும் நல்லா இருக்காது சதச்சதுன்னு போயிடும். அதனால் கரெக்டாக நீங்கள் அரிசி வைக்கலன்னா 2:1 அதாவது ரெண்டு இதுக்கு வந்து தண்ணி ஒரு மாப்பு வந்து ரைஸு அல்லது விப்ளின்னு சொல்லலாம் 1:2 அது ஒரு கிளாஸு டேக் 1 கிளாஸ் தென் 2 மெஷர்மெண்ட் 1 மெஷர்மெண்ட் ரைஸ் அண்ட் 2 மெஷர்மெண்ட் வாட்டர் தட் இஸ் அ ப்ராப்பர் ரேஷியோ. ஹவ் யூ ஆர் மேக்கிங் த சிமெண்ட் 1:3 1:4 ஆல்சோ லைக் திஸ் இயர் 1:2 இஃப் யூ நெவர் யூ ஆர் மேக்கிங் எ சாம்பார் பிரியாணி ஆர் எனத்தையும் ஏட்டு போர் லிட்டில் 1 கிளாஸ் வாட்டர் மோர் டு பாயில் த வெஜிடபிள் அதாவது காய்கறி கூடையில் வந்து கூட 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். அதில் வந்து 1:2 தான் பண்ணணும். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் ரைஸு இப்போ 2 கிளாஸ் தண்ணி விட தான் ஊற்றணும். அப்படி பெரிய அரிசியாக இருந்தால் கூட கொஞ்சம் 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். பெரிய அரிசி பிக் ரைஸ் ஏட்டு போர் 1 கிளாஸ் வாட்டர் மோர் பெரிய அரிசினா கூட 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் சாம்பார் அதே போல் தான் 1:2 போடணும். ஆனால் காய்கறி வேறது இப்போ பிரியாணிலாம் போடுவாங்கல்ல பிரியாணி கூட்டஞ்சோறு போட்டையில் வந்து இதே மெஷர்மெண்ட் தான் 1:2. ஆனால் நம்ம காய்கறியெல்லாம் வேகக்காக கூற 1 கிளாஸ் பண்ணும். இது வந்து பெரிய அரிசியாக இருந்தால் 1 கிளாஸ் கூட பண்ணும். ஓகே சாவல் விரைங்கிறது அதாவது எனக்கு 1 கிளாஸ் பெல்லாம் உப்பால் நினைக்கப்பா பேர் சாவல் டால்னேக்கா சாவல் இப்போ பனினே டால்னா செய்ய ஒன்று அச்சனே இருக்கேன் ஜோ கில்லாரங்கத்தோ கை சரிங்க அச்சரிங்க இஸ்கி பச்சனே இருங்க இஸ்கேலே கேக்கானிக்க பத்தாயிரத்தோ அப்புறம் நீ கலனிக்கோ பத்தாயிரத்தை கணக்கு
पत्ता खाना में चावल में पत्ता रहता वो भी रहते, फिर हमको जो मटन चिकन चिकन बीफ ये सब भी ऐसा नहीं खाना है छे, खाएंगे तो उसको वो फैट करके पेट में जमा हो जाते, इसके लिए वो अपेंडिक्स होते बड़ा ऑपरेशन करना पड़ता है। डका ऑपरेशन रहते इसके लिए मटन चिकन कोरोना के टाइम एक ही सौ में आते 100,000 में, ये करोड़ में रहते हैं इसके लिए कोरोना टाइम नहीं खाएंगे तो अच्छे नहीं खाए चाहिए उसको, चावल उबालने के बाद पानी नहीं डालना मतलब डालेंगे तो अच्छे नहीं रहेंगे, अच्छे नहीं इसते उसके लिए पहले उबालना चाहिए फिर चावल लेने के उसके साथ पत्ता निकालना चाहिए, दो पत्ता रहते वो भी खा लेते फिर वो, मगर मटन चिकन वो नॉन वेज खाते ये बीफ वीफ स्नैक सब जाते उसका जमा हो जाते उसका फैट बन जाते वो भी स्टोन बोलते, किडनी लिवर उसको अफेक्ट करते किडनी के लिए अफेक्ट हो जाते उसमें भी फॉर्म हो जाते, इसके लिए दो किडनी रहते उसका ऑपरेशन करना पड़ता है, इसके लिए वो स्टोन ही रहेंगे तो उसको बराबर निकालना चाहिए, मेनली फॉर लड़का लोग में पेशाब करने के नहीं होगा मुश्किल पड़े पीसते बताए है हमें, उसका थोड़ा ज़्यादा चावल लेंगे तो और एक गिलास ज़्यादा पानी डाल सकते हैं, एक गिलास चावल का दो गिलास पानी डालना चाहिए, उबालने के बाद पानी नहीं डालना चाहिए अच्छे नहीं दिखेगा, जो 1:2 इसको रेशियो होना चाहिए राइस ईस्ट, चावल एक ही माप दो माप पानी डालना चाहिए, थोड़ा बड़ा मोटा चावल लेंगे तो उसका एक ही माप ज़्यादा डाल सकते हैं। अभी देखा बिरयानी वगैरह बनाते हैं उसका भी सेम माप है 1:2, एक माप चावल का दो ग्लास चावल डालना पड़ता है, मगर वेजिटेबल तो बिरयानी वगैरह बनेंगे तो थोड़ा एक ग्लास ज़्यादा पानी डाल सकते हो उसका तरकारी उबालने के लिए। ओके समझ में आया क्या डालना मतलब क्या समझ में कर ले क्या बाय आई सी यू गोइंग टू पुट सॉल्ट विदाउट सॉल्ट यू कैन नॉट ईट उपला पड़ना कुपेल उपिट वर उयिर उल्लव नीलें चलता அவங்களுக்காக நான் பாடுவேன் எனக்காக ஒரு அவங்க கோடீஸ்வரன் ஆக்குவாங்க, அவங்க இன்றைக்கி கோடீஸ்வரன் அவங்களா அப்போ என்னையும் கோடீஸ்வரன் ஆகும், கஷ்டப்பட்டு உழைக்க ஏழு சேனல் 1.5 வருஷம் ஆகுது, 1.5 இயர்ஸ் ஐ ஹவ் ஒர்க் லைக் எ டாக் லைக் டாங்கி லைக், ஸோ ஐம் கோயிங் டு மேக் அவர் காட் ஃபாதர் யூடியூப் கதர் பில்லியன் ஆஃப் கரோடா ருபீஸ் அண்டு தென் தே வில் மேக் ஓகே பை லைட் இட் பி ஓகே வருஷம் அளவுக்கு 4 மொழியில் டீச் பண்ணது இங்கிலீஷ் வந்து உலகத்துக்கு தமிழ் தமிழ் எனக்கு ஹிந்தி வந்து இந்திய நாட்டுக்கு அப்புறம் மராட்டி வந்து மகாராஷ்டிரம் யாருமே உலகத்தில் செய்யாத சாதனை எனக்கு அந்த ஃபாதர் காட் ஃபாதர் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுது, அவங்கள நான் கோடீஸ்வரனாக ஆக்குவே என் சேனல் மூலம் அங்கே 2 வருஷம் அவங்களுக்கு எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடைக்கட்டும், எல்லோரும் ஒன்று ஒரு சேனல் 10 சேனல் போடுறாங்க அவங்கள கறந்தால் தானே எனக்கு பணம் கொடுப்பாங்க, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் 1 ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க, ரொம்ப தேங்க்யூ வெரிமச் காட் ஃபாதர், அதனால் நீங்கள் 100 கோடி பணக்காரனா அவங்க மில்லியனா அப்படி இல்லையனா பணக்காரங்களே எனக்கு 1 கோடி தருவீங்களா, 1 சப்ஸ்கிரைப் 1 ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க கண்டிப்பாக, எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன் சேனலை பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், நீங்களும் எனக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண ரெக்கமெண்டேஷன் சொல்லுவீங்க கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், ஒவ்வொரு சேனலுக்குள்ள 10 சேனல் போடுதீங்க அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சார் ஆகுங்க அப்படின்னா எனக்கு 1 கோடி நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க, 1 சப்ஸ்கிரைப் 1 ரெக்கமெண்டேஷன் பண்ணி தேங்க்யூ வெரி மச், எங்கள் அப்பா தானே காலையில் கடவுளே எல்லா கடவுள்கிட்டையும் கும்பிடுதே இந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாம் சாமிகிட்டே வேண்டியது அதே போல் காட் ஃபாதர்கிட்டே வேண்டியது எனக்கு கொடுப்பீங்க ஓகே, बनाएंगे मैं 1.5 साल काम किया 2 सालों पर होने वाला काम किया है, अभी मेरा 10 चैनल डालती है आप चलेंगे 6 सेकेंड में आपका पहला बिलियना करोड़पति बन जाइए, मैं आपका मेहनत करके मैं मेरा वीडियो बनाते हैं 4 लैंग्वेज दुनिया में कोई नहीं सीखा इंग्लिश अंग्रेजी दुनिया के लिए तमिल तमिलियन के लिए हिंदी हमारा मात्रा भारत माता के लिए मराठी महाराष्ट्रियन के लिए इसके लिए मैं आपका पहला मैं मेरे चैनल का नीचे 10 चैनल इसमें मिलते चलेगा आप मिलियन ऑफ बिलियन ऑफ बिलियन ऑफ करोड़पति बन जाइए फिर मेरे का भी अमीर बन जाएंगे ना बनाएंगे ऑप्शन किया है मेरा सब चैनल के साथ चैनल किया थैंक यू वेरी मच, आपका उपीट और उइर उल्ला लोने लेंगे अभी दुनिया रहेंगे तो आपको याद करेंगे मेरा टैलेंट का दुनिया का बताया थैंक यू वेरी मच टू शो माई टैलेंट टू द वर्ल्ड मेरा जो टैलेंट किया टू शो टू द वर्ल्ड ऑल गॉड्स थैंक यू वेरी मच ऑल गॉड्स एंड हिंदू क्रिश्चियन अल्लाह All gods and you also thank you very much for using 7 channels you have given without any money taken. Thank you very much for and you got to show me talent. Thank you very much.
காட் ஃபாதருக்கு தன்னியவாத பொழுது தேங்க்யூ நன்றி நன்றி கூடான போடின்ட்டு நீங்கள் ஒளி ஒவ்வொரு சேனலுக்குள்ளேயும் பத்து பத்து விதம் வைக்கிறீங்க. சேனலுக்கு 60% பில்லியனா மில்லியனா பில்லியனா கவுடியே சார் ஆகுங்க. நீங்கள் வந்து எனக்கு தேங்க்யூ தான் பிடிச்சா லைக் பண்ணுங்கன்ட்டு பரவாயில்ல. அதாவது பொண்ணு கிடைக்கும் மாப்பிள கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் நான் காத்திருக்கேன் 2 வருஷம் ஆகிட்டு எனக்கு நல்ல காலம் பிறக்கும். 7 சேனலுக்கு 1 காலம் நீங்கள் வந்து கோடீஸ்வரா மில்லியனா பில்லியனா ஃபைன் என் ஹார்ட் ஒர்க் வச்சு நீங்கள் மில்லியனா பில்லியனா வரையில எனக்கு 100 மில்லியன் 1000 கோடி மில்லியனா மில்லியனா கோர்ஸ் பண்ணி வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் அவர் காட் ஃபாதர் அமீர் மேற்கு பி பனா சத்து பனவாயிங்க எவ்விக்கு எங்க சத்தியானாலுக்கு 4000 ஏன்னா 40000 காம் கர் சத்து எங்களுக்கு எத்தனை டேலண்ட்டு துணியா மேக்கு என்ன சிக்காது அங்கிரேஜி துணியா கேலி ஃபிர் இங்கிலீஷ் ஹிந்தி மரா பியாரா பாரத் தேஷ் கேலி மை சிக்காத்தே மை மை மா ரஷ்யன் தீசாலஜி மராட்டி கேலித்தே சப் பகவான் பந்தி ஆல்வ இந்து கிறிஸ்டின் எல்லா முஸ்லீம் சப் பகவான் இந்துக்கு புத்திரியா இஸ்கே மேற்கு சாத் சேனல் அப்படின் இதுலே வீணா பைசாலேக்கு இஸ்கேல கோட்டான கொடி இன்டிஃபினிட்லி மை going to give my thanks to all both Dhania. Dhaniyavad, Sukriya, Dhaniyavad. Okay. Nandri, thank you very much. Chanakodi Nandri, Valkyrie, Vatele, Shlomna Nandri. Thank you, God, Father, come and eat, we have food. Okay, old rice, I am going to eat old rice. Guest, you will come, so I am going to give a heated food, the hot food to you. பழைய சேர் சாப்பிட்டு கூட நீங்கள் வாங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட எல்லாருமே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும் கிலோ பண்ண நான் அந்த ஜனகமாக தானே போதேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் அங்கே வர முடியும் அங்கே அதாவது இதிலேயே நான் இதன் மூலம் உங்களுக்கு சாப்பாடு கடவுளே எங்கே இருக்கான்னு தெரியாது இங்கே இருக்கான்னு ஆனால் தெரியும் எங்கே இருக்காருன்னு கண்டு தெரியாது அதே போல் நம்ம காட் ஃபாதர் அப்படி அங்கே எங்கேயும் இருக்காங்க அவங்கள போட்டு இந்த கலக கலாய்க்க மன்னிச்சுங்க எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க காட் ஃபாதர் ஓகே வாங்க வந்து சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம் சும்மா ஒரு ஆசைக்கு சொல்லுதான் என் அப்பால அதை சொல்லுதேன் வாங்க வந்து சாப்பிடல வாங்க தொட தொட காலேங்க கே சாப் சாப் ஆயம்னுக்கோ தொட தொட காலேங்க ஐசா இத்தனை தோ புறனை தோதுங்க தொட தொட காலேங்க சரிங்க ஆப் சாப் ஆயே மேலே கருமே ஆயே தொட தொட காலேங்க ஏட்டு ஆல் காட் ஆல்சோ ஐம் கோயிங் டு கிவ் அ ஃபுட் தென் ஆல் காட் ஆல்சோ ஏட்டு ஃபுட் ஐம் கோயிங் டு கிவ் ஃபுட் டு மை டூ சன் ஓகே லெட் இட் பி ஓகே பாய் சி யூ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் சமஜ்மே கே கல்லேக்கியா பாய் என்ஜாய் ஃபுட் அண்ட் ஈட் யூ ஹவ் டு ஃபாலோ சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டு மேக் எ ஃபுட் ப்ராப்பர் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க சாப்பாடு தான் நல்லா வரும் ஏ ரூல் ஃபாலோ பண்ண ஆச்சு ஆயிங்க ஆச்சு காலோ என்ஜாய் கரோ ஓகே ஹலோ சங்களா பனாவோ சங்களா காலோ பாய் சங்களா காலோ ஏ டு ஃபாலோ த ரூல் அச்ச பனாய் அச்ச காலோ அச்ச ரூல் பனாய் அதுக்காக யூ ஹவ் டு ஃபாலோ த ரூல் யூ ஹவ் டு ஈட் ப்ராப்பர் அண்ட் யூ ஹவ் டு ஃபாலோ த ரூல் சப் ரூல் ஃபாலோ கரோ அக்கா அச்ச காலோ சேச்சா கானா கா கானா கானா நே கானேகா கானாகா ஓகே சாப்பாடு சாப்பிடுங்க ஓகே பாய் ஷூ பை 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 பாய் ஓகே நான் ஸ்டில் ஐ ஹவ் டு போர் வாட்டர் ஓகே நான் கோயிங் டு மேக் இட் லெஸ் ஸோ ஐ எம் கோயிங் டு போர் லிட்டில் வாட்டர் முதலே ஒழுங்காக ஊற்றிருக்கணும் ஃபஸ்ட்டே இப்படி தான் அறிவு இல்லாமல் ஊற்றிட்டேன் என்ன செய்ய தப்பு பண்ணால் அதை வந்து எப்படி திருத்தணும் அதுதான் பார்க்கணும் என்ன மாதிரி கேட்டானே மிஸ்டேக்னா ஸோ ஹவு டிட் யூ மேனேஜ் இட் இஸ் அ சாப்டர் அக்கௌண்ட் தே யூஸ் டு டீச் அதை வந்து இப்போ என்ன செய்ய பாதி கிணறு தாண்டியாச்சு மீதி கிணறு தாண்ட தானே செய்யணும் யூ கிராஸ் த ஹாஃப் ஆஃப் த வால் அண்ட் வெல் வெல் சாரி நாட் அ வால் ஓகே வால் ஆஃப் த வெல் ஷுட் டீச் ப்ராப்ளம் தப்பாக சொல்லக்கூடாது இது பாதி பேர் கிணறுனா பாதி கிணறு தாண்டியாச்சு பாதி இருக்கு அப்போ என்ன பண்ணேன் தாண்டணும்னா என்ன பண்ண முடியும் கொஞ்சம் மேலே ஒழுங்காக தண்ணி ஊற்றிடணும் இல்லைன்னு செய்யாது எப்படியும் மேனேஜ் பண்ண சோறு பண்ணி கொண்டாடினா தான் ஏமு இது என்ன பண்ணுங்க தண்ணி ஊற்றி எப்படியாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணும் அதை போல தான் லைஃபும் ஃபஸ்ட்டே நல்லா யோசிச்சு வச்சுருந்தா ஒழுங்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா இடையில என்ன செய்ய அந்த வாழ்க்கை எப்படி பூசி மொழி எப்படி கொண்டு வரணும் அதான் பார்க்கணும் அதான் இதுலேருந்து தெரியுது பிறப்பர் 12 ஆள்னா மத்திய நைட்டு அலைங்க தக்கையா பச்சாஸ் வால் இதை தக்க ஆகை அபி புறவையில் கலத்கருக்கு ஐயாபி அபி லாஸ்ட் தக் அச்சா கானா பண்ணி உஸ்கா கரனா சாய் நுக்சா நீ ஹோனா சாய் இத்தனை பைசா ஹர்ச்சா கே 1 கிலோ சாவல் 40 ரூபா ரேஷன் பகவான் இத்தனை சாவல் தியா கோய் ரேஷன் கடை ரத்தியா 5 கிலோ சாவல் கேள்வி 5 தின் ஐசா மார்க்கே கடை ரத்தியா 20 யூடியூப் சேனல் டைம் பகவான் நமக்கு இத்தனை தோ கானா தியா மேரா பச்சை காம் தியா கேள்வி தண்ணி போல் தீசா பகவானுக்கு
उसके लिए उसको ख़राब नहीं करना, मतलब अभी आधा तो हो गया, कैसे करने का उसको सोचना चाहिए, उसको कैसे कैसे चावल एडजस्ट करना चाहिए, कैसे वो उसको उबलना चाहिए। पहले तो बराबर मेजरमेंट लेके जरा दो मैक्स का नहीं तीन मैक्स मैक्स मेजरमेंट इज़ वेरी वेरी इंपॉर्टेंट टू गेट ए सक्सेस टू सेव एंड डू नॉट वेस्ट मनी। मैक्स कैलकुलेशन वी कैनॉट डू द एनीथिंग से बॉडी सो ग्रेट ऑल राइस आर डिफरेंट वी कैनॉट ईयर जिस एग्जाम्पल फॉर कॉम्पिटेटिव प्रॉपर्टी एसोसिएटिव प्रॉपर्टी इज सिमेट्रिक 1:1 रेशियो यू टू रेफर माई चैनल डोंट वॉन्ट टू एक्सप्लेन 1:3 A is equal to B, B is equal to A, so it has a commutative property. And A is equal to B, B3 rise, we take A is equal to B, B is equal to C, so C is equal to A, so it has a associated rise, or same, so it has a symmetry. 1:1 concurrent property, teacher can, using this teacher can explain, okay. This is the example for asymmetry, concurrent commutative property and associative property. This is a great example, teacher, so, and they had didn't for a long time, so didn't forget. There are a few things the teacher should teach. Okay, this is money 40 in arithmetic. Of the rice, this vessel, this spoon, this is an algebra, and average. See, for 1 crore rice is 40 rupees. So, what about each rice is very difficult to calculate. So. That's only by using the kilo we will calculate. 1 kilo is this much, then 100 kilo is this much. That's only they had found out the kilo, 100 gram, 255, because of that reason. Whenever we are having other things, we can calculate easily, but if it is a spoon, 2 spoon cost this, what about this cost 10 rupees, this cost 5 rupees, so. This cost 10 rupees, this cost 8 rupees. So what about the average mean? 10 plus 8. 8 divided by 2 is 9 rupees, 18 by 2. Easily calculate, but here we cannot easily calculate. 1 kilo cost is 40 rupees. How can you calculate each and every race? It's not possible. That's only you had made 100 gram, 250 gram, 500. Okay, can you understand? If you want to 10 rupees, 8 rupees, and change the average 10 plus 8 to 2, 9 rupees and calculate. Now, RC calculate 1 kilo. அப்போ இவ்வளவு எத்தனை அரிசி இருக்குன்னு எப்படி அரிசி எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, 100 வருஷம் அதுக்குள்ள மண்டையை போட்டுரும். அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 100 கிராம் 100 கிராம் இப்படி வச்சு இப்படி கொண்டு தான் காரணம். ஓகே, அபி தேக்கு ஸ்பூன் 10 ரூபாய் காட்டு ரூபாய் தோணும் ஜமா கரைங்க தான் 19:2 சாரி 10+8 ஸ்பீடுமே போய் தான் கலை தோச்சே. ஸோ டீச்சர் கேன் நாட் ஸ்பீடாங்க, அதாவது ரொம்ப ஸ்பீடாக சொல்லி தப்பு வராது, தப்பு விடாது. 10 ரூபாய் அது 8 ரூபா, 10+8 போய்ட்டுனா 9 ரூபீஸ் ஆகிடும், 9 ரூபா ஆகிட்டா அப்போ 9 ரூபீஸ் ஆகிட்டு. அப்போ இது வந்து இப்படி கேல்குலேட் பண்ண முடியாது, எல்லாம் ஒரே போல் இருக்குது. 1 கிலோ அரிசியில் எவ்வளோ அரிசி, 1 அரிசி எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண முடியாது, அதெல்லாம் மண்டே போட்டுரு. அதுக்காக தான் 100 கிராம் 200 கிராம் அப்படின்னு வச்சு கேல்குலேட் பண்ணி இதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, சால்வ் பண்ணி. ஓகே, 10 ரூபாய் 8 ரூபாய் தோணாக்க அவரேஜ் 10+8 by 2 18 by 2 9 வகை. அப்படி எத்தனை சாவல் இத்தனை ரேங்க, ஒரு கிலோ இத்தனை 42-40 ரூபீஸ். எக்கு ரைஸ் கிண்ணா மாப் கண்ணிகளே மாப் இன்னைக்கு லிய மாப் கர்ணிக்கன்னா தப்பு, மாப் கர்ணைன்னா மன்னிக்கிறதுக்கு, எக்ஸ்கியூஸ்னா மாப் கர்ணா மன்னிச்சிரு அப்படின்னு அர்த்தம், மாப் கரு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லணும். மாப் கர்ணான்னா மன்னிச்சுக்கோ, எக்ஸ்கியூஸ் வீடு பார்த்துட்டு சொல்லாமல் ஏதாவது தப்பா பேசுனா மன்னிச்சுக்கோங்க, அவங்க வச்சு போகலைங்க தான் மாப் கருது போயிட்டு போல எண்ணத்துக்கிறாங்க, ஏட்டு கிவ் எக்ஸ்கியூஸ் கொஞ்சம் கலந்து மாப் கருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாப்னான்னு சொல்லணும், மாப் கருதுன்னு சொல்லக்கூடாது. மாப்னான்னா மெஜர்மெண்ட் அளவுக்குது, மெஜர்மெண்ட் அளவுத்தல். ஓகே, ஸோ தக்லீஃப் கொடுத்த இஸ்கேலே கே போல்தான் உஸ்கோ 100 கிராம் கே வச்சுனா உஸ்கோ மாலுமா தாசில் கேஸ் கொய் இன்டெலிஜென்ட் பனாயே சால்வ் கரெக்ட் சமஜ்மே ஆயேகா கல்லேக்கு அபி ஏகி 10 ரூபாய் 8 ரூபாய் ஜமா கரெங்க தான் ஒரு எத்தோ அபி தேக்கையோ சாவல் உஸ்கே மை போலேங்கண்ணா ABBKA மாற்று பண்பிருக்கு ABBKA CACKA உஸ்கோ இப்போ சிமெட்ரி கொண்டு இஸ்டோன் இஸ்டோன் இஸ்ட்டு கான்குருவன் சர்வசம். ஓகே, அம்மாயே BAK சமயம் உஸ்கோ கே அவ்வளோ தான் உல்டா ப்ராப்பர்ட்டி போடுது, உல்டா ப்ராப்பர்ட்டி சங்கத்தே சமம் BC கசம் CK சமஸ்க்கு போகிறது ஏகே பிச்சை ஏகாத்தே ஏகே என்ஆர். ஓகே, மராட்டிமே இதுக்கு சப் ஏகே 1:1:2 சப் சேமே சர்வசமாக போடுது சர்வசம் கேத்தே சங்கத்தே. அபி இதுக்கு பூரா வஜன் கணக்கு இஸ்கேலே முன்னே கே கரே 100 கிராம்க்கு கித்தனா ஐசா சரிங்க. அபி இது பூரா 40 ரூபாய் ஹே பூரா 1 கிலோ ஹே சாவலுக்கு கைசே மாப்னே கணே மாப் நீ சத்தே இஸ்கேலே பகவானே ஐசா கிராம் 2-5 ஐசா மாப்னே லகா இஸ்கேலியோ மாப் கர் சக்தி இஸ்கேலியோ ஐசா.
समझ में कर ले कि एक एक माप नहीं सकते, इसके लिए 100 ग्राम कई घंटे की क्लास है कि जो बुद्धिमान है इंटेलिजेंट मैथमेटिशियन ऐसा मालूम हासिल किया है उनका तारी करने के समझ जिससे वजन करते यूसिंग सिंपल बैलेंस यूज टू मेजर इट। इन द सिंपल बैलेंस तरह से रहते अलग अलग टाइप रहते उसमें से वजन करते बड़ा छोटा ऐसा तरह से रहते उसमें वजन करते जैसे इन द बिकेयर स्मॉल सिंपल मेजर इट है ना छोटा तरह से रहते बड़े से उसके मापते छोटा बड़ा से बड़ा रहते मापते कल क्या भाई क्या ले क्या बाय सी अभी देखो इसके लिए वो चावल ऐसा बोलते हैं ना अलजेब्रा इसका फिर ज्योमेट्रिकल फिगर इट इज ऑफ लाइक शेप बट इट इज साइड इज लाइक सेमी सर्कल लाइक इंटायरका ना मुनियल வந்து செமி சர்க்கிள் அது கடவுள் எப்படி படைச்சிருக்கா ஏன் படைச்சிருக்காருன்னு தெரியல அதை வியாகம்னு படைச்சிருக்காரு பகவான் மன யோகாலே விலை சபனே அண்டு இட்ஸ் அ ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் யூசிங் த வெசல் ஜீஸ் ஆஃப் மேடப் அவர் ஓப்பன் பேரல பேப்பர் லைக் திறந்த கன சதுரம் கன செவ்வோ சதுரம் கிடையாது செவ்வோ தப்பா சொல்லக்கூடாது செவ்வோ அப்பர் பார்ட் இஸ் அ சர்க்கிள் டூ சைடட் பாத் டூ சைடட் தட் இட் இஸ் அ பாத் லைக் இட் இஸ் டபுள் சர்க்கிள் இஸ் அ பாத் யூ கேன் ஃபைண்ட் அவுட் திஸ் திஸ் இஸ் அ லென்த் டு மெஷர் பாத் டீச்சர் கேன் கிவ் இட் மெஷர்மெண்ட் ஓகே மெஷர்மெண்ட் அப்பா டீச்சர் கிவ் இந்த ஹோம் ஒர்க் அப்ளைடு நாலேஜ் இந்த இது எவ்வளோன்னு சொல்லிவிட்டு இது எவ்வளோன்னு சொல்லிவிட்டு பார்த்து கண்டுபிடிக்க சொல்லலாம் இப்படி ஒரு சட்டியை கொடுத்துட்டு அளக்க சொல்லலாம் டீச்சர் நீங்களே போய் சக்தி இதர் செய்தார் ரேடியஸ் கித்தனா இத்தனா டயமீட்டர் கித்தனா இதே எதர் செய்தார் 10 சென்டிமீட்டர் இதோ 20 சரிங்க ஸ்கோர் டபுள் ஏசா மாப்பினே பண்ணுங்க சப் ஜாக இதர் தக்க ஸ்கோ ரேடியஸ் ஸ்கோர் இஸ்கா டயமீட்டர் ரேடியஸ் லேனேக்கா இஸ்கோ இதர் ஏரியா ஹே அட் இஸ் த ஏரியா ஏட்டு மாலுமா காசு கண்ணிக்கு போல் சத்து ஏ ஜகாக்கா ஏ கித்தனா ஹே இஸ்கா ஆரம் ரேடியஸ் விட்டோம் சப் பச்ச छोटा बर्तन लेके आने के बोलेंगे उसका मेजर करो माप करो मापो फिर अच्छा मापेंगे उसको ऐसा कर सकते इधर से इधर और रखेंगे एक धागा से कर सकते धागा रखे उसका माप सकते जिंदा मेजर इट ओके धागा रखे उसका मेजर कर बाद में बताएंगे कैसे बना बताने के ऐसा बना मत कैसे करने का ओके भाई ऐसा कर सकते टीचर की सो इज इज आई टोल्ड दिस स्टैटिस्टिक्स इज इज फ्रॉम दिस इज हाउ मच इट इज ஸ்கேலர் அண்டு ஸ்கேலர் அண்ட் ரைசஸ் இந்த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இட்ஸ் அ வெக்டர் பட் ஆல் வெக்டரில் இருக்க திசை வேகம்னு சொல்லுவாங்க ஸ்கேலர்னா மெஷர்மெண்ட் ஓகே திஸ் அண்ட் திஸ் ஓகே ஓகே ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் ஆல் த பிரான்ச்சஸ் ஆஃப் மேக்ஸ் ஹியர் எல்லா பிரான்ச்சும் வந்துட்டா ஸோ சார் பிரான்ச் டீச்சர் யூஸ் யூஸ் கட்டே சிக்கா சப்ட் ஓகே ஸோ இஸ் அ கோ ரிலேட்டட் சப்ஜெக்ட் இஸ் இன் பிஎட் காலேஜ் பிஎட் காலேஜில் ஒரு விஷயத்தை எனக்கு எப்படி கற்பிக்கல வச்சுட்டு ஒரு ஒரு இதுக்கு இவ்வளவு இருக்குது எல்லா சப்ஜெக்டும் இருக்கா இப்போ மேக்ஸ் ப்ரூஃப் ஆகிட்டா இப்போ ப்ரூஃப் கருத்தியா சப் மேக்ஸ் ரிலேஷன் ரேட்டே பூரா 9 2 3 4 5 6 ரிமூவ் ஃப்ரம் திஸ் ஓல்டுபுரம் ஏடு கீப்பில் இருக்குது அதுவே வாட்டர் வில் பி கம்மிங் ஹியர் அதாவது தண்ணி வராமல் இருக்கிறது வழக்கமாக எப்படி வைக்கலாம் பனி தனியான பீஸ்கில் ஐசா ஜாலுக்கு ரெக் சக்தி பனி தனியான பீஸ்கில் சார் ஜாலுக்கு டோர் சக்தியாக ரெக் சக்தி சார் வாட் இஸ் குட் பனி ஜாரு பனி ஜாரு ஜாரு ஓகே